எஸ்டர்டே எபிசோடில் வந்து அனிருத் பாந்திதாவை மிட் நைட்டில் ஒன்றா நின்றதை பற்றி எல்லோரும் குழப்பம் அடைஞ்சதோட இருந்துச்சு. இன்றைக்கு எபிசோடில் என்னென்னா, சந்தச்சூர் வந்து அங்கே வந்துட்ருப்பார். அந்த டைமில் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அனிருத்தும் பாந்திதாவும் அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்த சந்திரச்சூர் வந்து காளிப்பாட்டியை கேட்பாங்க, என்னாச்சு என்ன ப்ராப்ளம் இல்லை. காளிப்பாட்டி சொல்லுவாங்க, சந்திரனை தொடுறத்துக்கு இங்கேருந்து காதலன்ற கொடியில் ஏறிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் சந்திரசூருக்கு பேர் என்ன சொல்கிறீங்கன்ற அப்போது காளிப்பாடி சொல்லுவாங்க, அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ யாரையாச்சும் உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் தான் புரியுமானு சொல்லுவார். அப்போது சந்திரசூர் திரும்பி பார்ப்பார், பாந்திதாட பின்பக்கம் தெரியும், அவங்க ஸ்டேர் கேஸில் ஏறி மேலே போயிட்டுருப்பாங்க. அப்போது சந்திரசூர் நினைப்பார், நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் எனக்கு பாந்திதா போலயே தெரியுது என்று நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுவார். காலையில் வந்து பாந்திதா லெபோனிக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருப்பாங்க. லெபோனிக்கு ஜுவல்லரிஸ் போட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் அங்கே ஒரு லேடி வருவாங்க, வந்து லெபோனிக்கிட்ட சொல்லுவாங்க, உங்களோட அண்ணாக்கு வந்து ஜிஞ்சர் டீ வேணுமாம் அப்படின்னு சொன்னதும் லெபோனி அங்கேருந்து எழுந்திருப்பாங்க டீ கொடுக்குறதுக்கு. அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, நீங்கள் போவேனாம், எனக்கு ஜிஞ்சர் டீ போட தெரியும், நானே அதை மேக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற லேடியை சொல்லுவாங்க, லெபோனிக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணுங்கன்ட்டு அங்கேருந்து டீ போட போவாங்க. இங்கே வந்து ஹாலில் அனிருத் என்ன செய்வாருன்னா, கேமரா செட் பண்ணிகிட்ருப்பார் அங்கே வந்திருக்கிறவங்கள எடுக்கிறதுக்கு. அப்போது சந்திரசூரும் அவங்களோட அம்மாவும் வந்து கதிரையில் இருப்பாங்க. அப்போ சந்திரசூர் சொல்வார், நான் வந்து ஒரு சில மாதிரி இதில் இருக்கிறேன், என்னோடய தலையை ரொம்ப வலிச்சிட்டு இருக்குது, யாருமே எனக்கு ஜிஞ்சட்டியும் கொண்டு வரையில், நான் தேடிட்டுருக்க பாந்திதாவை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரலைன்னு சொன்னதும் சந்திரசூட அம்மா சொல்லுவா, இப்போ நீ வந்து உன்னோட ஒரு அண்ணனாக ஒரு கடமையை செய்ய வந்திருக்க, இந்த நேரத்துலேயும் பாந்திதா தான் உண்ட நினைப்பில் இருக்காங்களா என்று சொல்ல சந்திரசூர் சொல்வார், என்னால் பாந்திதாவை மறக்க முடியாது, என்னோட மனசு மூளை எல்லாத்துலேயுமே அவள் தான் இருக்கா, ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த மூளையில் மட்டும் இல்லை, எனக்கு பக்கத்தில் பாந்திதா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுவார். அப்போ பாந்திதா அங்கே வந்துட்டுருப்பாங்க. பாந்திதா வந்து அதில் ஒரு லேடிக்கிட்ட கேட்பாங்க, லெபோனியோட அண்ணா யார், நான் அவருக்கு ஜிஞ்சர் டீ கொடுக்கணும்னா அந்த லேடி வந்து சந்தச்சூரை காட்டுவார். ஆனால் சந்தச்சூரோட பின்பக்கம் தான் தெரியும், அவரோட தலை மட்டும்தான் தெரியும். அப்போ பாந்திதா அவங்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு சந்தச்சூர்கிட்ட வந்துட்டுருப்பாங்க அவருக்கு பின்பக்கமாக. அப்போது அனிருத் வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு கேமரா லென்ஸுக்குள்ளால் பார்ப்பார், சந்தச்சூரை கண்டுருவார். கண்டுட்டு நிமிந்து ஷாக்காகி போய் கேமராவுக்கு வெளியில் வந்து பார்ப்பார், சந்தச்சூர் அதில் இருப்பார். திரும்பி பார்ப்பார், பாந்திதா அங்கேருந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ பாந்திதாவுக்கு கையால் சைகை காட்டுவார், வர வேணான்டா, ஆனால் பாந்திதா அதை கவனிக்க மாட்டாங்க. அப்போது அனிருத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. சுத்தும்போதும் பார்ப்பார், அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் இருக்கும், அந்த ஃபேனுக்கு பக்கத்தில் ரெட் கலர் பொடி இருக்கும். அப்போ என்ன செய்வார், ஃபேனை அந்த கலர் பொடிக்கு நேராக திருப்பி விடுவார், அது அப்படியே சந்திரசூரோட ஃபேஸ் ஃபுல்லாக பறந்துடும், சந்திரசூரோட கண் ஃபுல்லாக ரெட் கலர் பொடி போயிடும். அந்த டைமில் தான் பாந்திதா பார்ப்பாங்க, சந்திரசூர் அங்கே ரொம்பவே ஷாக்கிங்காகி நிற்பாங்க. அதுக்குள்ளே வந்து அனிருத் என்ன செய்வாங்கன்னா, அங்கே போய் பாந்திதாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போவார். சந்திரசூரோட அம்மா வந்து அந்த லேடியை திட்டுவாங்க, பார்த்து வர மாட்டேயா, முன்னுக்கு யார் இருக்காங்கன்னா அவங்க வந்து சாரி சொல்லுவாங்க. அப்போது சந்திரசூரோட அம்மா வந்து ஹேங்கர்சீஃப் கொடுப்பாங்க அவனை கண்ணை துடைக்க சொல்லி. சந்திரசூர் கண்ணை துடைச்சிட்டு திரும்பி பார்க்குறப்ப பாந்திதாவும் அனிருத்தும் போயிட்டுருப்பாங்க, அவங்களோட பின்பக்கம் தான் தெரியும். அப்போ அவன் சொல்லுவான், பாந்திதா இங்கே தான் இருக்காங்க, நான் இப்போ அவளை பார்த்தேன்னு சொன்னதும் அவனோட அம்மா சொல்லுவான், நீ சத்தம் போடாமல் இரு, உனக்கு எந்த நேரமும் பாந்திதா தான், 24 மணி நேரமும் அவளோட நினைவில் தான் இருக்கிற, அவளை பற்றி நினச்சிட்ருக்க வரையா, எங்கே பார்த்தாலும் உனக்கு அவள் தான் தெரியலா பேய் மாதிரி என்று திட்டுவாங்க. சந்திரசூர் சொல்வார், இல்லை இல்லை, அவள் இங்கே தான் இருக்கிறா, நான் ஃபீல் பண்ணுறேன், நான் இப்போ பார்த்தேன். அவள் சொல்லுவாள், இப்போ நீ உன் தங்கச்சியோட மேரேஜுக்கு வந்திருக்கா, இந்த வேலையை பாரு, வேறு எதிலும் இருக்காத, இந்த பாந்திதா என்ற மாயையிலேருந்து வெளியில் வான்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. பாந்திதா மனிருத்தும் மறைஞ்சி இன்னொரு இடத்துக்குள்ளே வந்து நிற்பாங்க. அப்போது பாந்திதா சொல்லுவாங்க, சக்கா பாபு, இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது, சந்தச்சூர் இங்கே வந்துட்டார், என்னோட பேட் ட்ரீம் வந்து உண்மையாகிடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொன்னதும் அனிருத் சொல்லுவாங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், அப்புறம் உனக்கு எதுக்கு பயம், சந்தச்சூரால் எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது பாந்திதா சொல்லுவாங்க, அது சரி, ஆனால் இந்த மேரேஜுன்னு இன்னைக்கு பயமாக இருக்குது என்ன சொல்ல அனிருத் சொல்லுவான், அம்மா எங்களால் இந்த லெபோனியோட மேரேஜில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, நாங்கள் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்ண்டு.
அந்த டைமில் சந்திரசூரோட ஆக்கள் வந்து அங்கே வந்துட்டுருப்பாங்க. அவங்கள அனிருத் கண்டுடுவார். கண்டுட்டு கீழே ரெண்டு பேரும் ஒளிஞ்சிடுவாங்க. அப்போது சந்திரசூர் தன்னோட பாடிகார்ட்ஸ்கிட்ட சொல்லுவார், அனிருத்தும் பாந்திதாம் இங்கே தான் இருக்காங்க, இந்த வீட்டை சுற்றி எல்லா இடமும் நீங்கள் தேடுங்க, இங்கே எந்த ஒரு இடமும் விடக்கூடாது, மூளை முடுக்கு எல்லாமே பாருங்கள், உங்களை தெரியாமல் அனிருத் பாந்திலோட காற்று கூட இங்கேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி சொல்லிவிட்டு சந்திரசூர் அங்கேருந்து போயிடுவார். அனிருத் சொல்லுவார், நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகிறது ரொம்ப கஷ்டம், ஏனெண்டா சந்திரசூரோட ஆக்கள் இந்த பங்களாவை சுற்றி கன்னோடு இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் என்று சொல்லுவார். அப்போ பாந்திதா கேட்பாங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால் அனிருத் சொல்லுவார், நாங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மேரேஜ் தான் பண்ணிக்கணும், இது கண்டிப்பாக நடக்கும், அதுவும் சந்திரசூர் இங்கே இருக்கத்தக்கதாகவே நடக்கணும், அதுக்கப்புறமா நீ எனக்கு சொந்தமாயிடுவேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆகிடுவோம், யாராலும் எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்லிட்டு அனிருத் கேட்பாங்க, உனக்கு நினைவு இருக்கா அந்த பண்டிதர் சொன்னது, நாளைக்கு வந்து அக்கினிக்கு முன்னாலே இருந்து நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாற்றிக்கிட்டாலே அது மேரேஜ் ஆகிடும், அதனால் நாம் ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல என்று கேட்பார். அப்போ பாந்திதா சொல்லுவாங்க, ஆமாம் இதுதான் துர்காம்மா எங்களுக்காக எடுத்த முடிவுண்டு நினைக்கிறேன், நாங்கள் இப்படியே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் எங்களை யாராலுமே பிரிக்க முடியாது என்று சொல்லுவாங்க. அப்போ அனிருத் சொல்வார், நான் நீயும் ஒன்றாகிறதை யாராலுமே தடுக்க முடியாது, இந்த அனிருத்தும் பாந்திதாவும் மணமகன் மணமகள் ஆகிடுவாங்க என்று சொல்லுவாங்க. அப்போ பாந்திதா கேட்பாங்க, எப்படி சக்கா பாபு இங்கே தான் ஜமாய் பாபு இருக்காரு என்று கேட்க அனிருத் சொல்வார், நாங்கள் சந்திரசூரை ஏதாவது பிளான் பண்ணி ட்ரப் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நாம் இதுவும் பண்ணலாம், எங்களோட ட்ரப்புக்கு சந்திரசூரை விழ வைக்கணும்னு சொல்லுவார். ஹோலில் ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கும். நிறைய லேடிஸ் வந்து முக்காடு போட்டுட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சந்திரசூர் வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வருவார். லெபோனி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த இடத்துல சந்திரசூரோட அம்மாவும் காளி பாட்டியும் இருப்பாங்க. சந்திரசூர் சொல்லுவார், பாந்திதா எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கிற, நான் எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன் என்னுட்டு அந்த பொண்ணுங்க டான்ஸ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு நடுவில் நின்று அவர் ட்ரம் வசிச்சுட்டு ஒவ்வொருத்தராக நோட் பண்ணிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பார். அனிருத் வந்து ஒரு கர்டனுக்கு பின்னாடி ஒழிச்சிருந்து இதை பார்த்துட்ருப்பார். அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அனிருத் சொல்லுவார், நீ வந்து சந்திரசூருக்கு முன்னாடி போக சொல்ல. பாந்திதா சொல்ல, ஐயோ எனக்கு பயமாக இருக்குண்ட. அனிருத் சொல்லுவார், நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளு, நீ வந்து சந்திரசூர் முன்னாடி போ, அதாவது அவனை எங்களோட விலையில் விழ வைக்கணும். எப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு ஆட்டை ஒன்று அனுப்பி ஒரு சிங்கத்தை நாம் நம்மளோட விலையில் விழ வைக்கிற மாதிரி செய்யணும். நீ வந்து சந்திரசூர் முன்னால் போய் உன்னோட பிம்பத்தை காட்டு, அதுக்கு பிறகு சந்திரசூர் வந்து நம்மளோட விலையில் விழுந்துருவார்னு சொல்லுவார். அனிருத் வந்து கர்டனுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துட்டு பாந்திதாவுக்கு சைகையை சொல்லுவார் போக சொல்லி. பாந்திதா வந்து போய் டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சந்திரசூர் தனக்குள்ளே நினச்சிட்டுப்பார், பாந்திதா எங்கே தான் ஒழிச்சிட்ருக்காங்களோ தெரியல, கண்டிப்பாக இந்த முக்காடு போட்ட ஆக்களுக்குள்ளே தான் இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பார். அந்த டைமில் வந்து பாந்திதா தன்னோட ரிஃப்ளெக்ஷனை வந்து டெக்கரேட் பண்ண அந்த கண்ணாடியில் விழுகிற மாதிரி செய்வாங்க. அது மாதிரி வந்து தன்னோட முக்காடு எடுத்து முகத்தை காட்டுவாங்க. சந்திரசூர் வந்து பாந்திதாவோட முகத்தை பார்த்துட்டு ரொம்பவே ஷொக் ஆகிட்டு பாந்திதான்னு சொல்லுவாங்க. சந்திரசூர் திரும்பி பார்க்கறதுக்கு இடையில் பாந்திதா அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்போ பாந்திதா மாதிரி சாரி கட்டின ஒருத்தவங்க அதில் இருப்பாங்க. சந்திரசூர் போய் அவங்களோட கையை பிடிச்சிட்டு அவங்களோட முக்காடை நிமித்தி பார்ப்பார். அனிருத் வந்து இங்கேருந்து சிரிச்சுட்டு இருப்பார். அப்போது ஃப்ளாஷ்பேக்கில் அனிருத் சொல்லுவார், பாந்திதா கிட்ட நாம் வந்து உன்னோட ஃபேஸை காட்டினதும் சந்திரசூர் வந்து டான்ஸ் பண்ணுற ஒவ்வொரு பொண்ணுங்களோட முகத்தை கண்டிப்பாக முக்காடு எடுத்து எடுத்து பார்ப்பார். அப்போது பொண்ணுங்க எல்லாருமே டிஸ்டர்ப்ட் ஆகிடுவாங்க, இது அவங்களுக்கு வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக எல்லாருமே குழம்பிட்டு சந்திரசூரை திட்டி இந்த மேரேஜ்லேருந்து வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு சொன்னதும் பாந்திதா சிரிப்பாங்க. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆகுது. அப்போ சந்திரசூர் இவங்க நினச்ச மாதிரியே ஒவ்வொரு பொண்ணுங்களோட தலை போட்டிருந்த முக்காடை எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. அப்போது ஒரு லேடி வந்து கேட்பாங்க, யாராச்சும் இவரை நிப்பாட்டுங்க, என்ன பண்ணிகிட்ருக்காரு, டான்ஸ் பண்ணி பாடிட்டுருக்கிற பொண்ணுங்களோட முக்காடை இப்படி தான் எடுத்து பார்ப்பாரா, பொண்ணுங்க இருக்கிற இடத்துல இந்த ஆம்பளைக்கு என்ன வேலை என சொன்னதும் மாதிரி சொல்லுவாங்க. இவனை இதை விடத்தை விட்டு வெளியே அனுப்புங்கன்றதும் அன்றதும் பாந்திதாவும் இங்கேருந்து பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ லெபோனி அங்கே வந்து, அண்ணா நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க இங்கன்னு சொல்லி சந்திரசூரை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போது சந்திரசூர் சொல்வார், பாந்திதா இங்கே இருக்கிறாங்கண்ட. ஒரு இன்னொரு லேடி சொல்லுவாங்க, இவரை இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லுங்கள், இவர் வந்து பொண்ணுங்களோட மரியாதையோடு விளையாடிட்டுருக்காருன்னு சொன்னதும்
லெபோன்னு சொல்லுவாங்க, என் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கு அவர் மருந்து குடிச்சிருந்தார், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்படி அவர் பிஹேவ் பண்ணுறார் போல் இருக்குன்னு சொல்லிட்டு லெபோனி சந்தோஷூரை கையில் பிடிச்சி இழுத்துட்டு ரூமை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போது அனிருத் போந்தித்தா கிட்ட சொல்லுவாங்க, இனி வந்து நாங்கள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் சொல்லி போந்தித்தாட கையை பிடிப்பார். போந்தித்தோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவார், இது வந்து அனிருத் ராய் சௌத்ரி வந்து உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ், இந்த கையை நான் இப்போவும் விட மாட்டேன், எப்போவும் விட மாட்டேன், என்றைக்குமே இந்த கையை நான் விட மாட்டேன்னு சொன்னால் போந்தி தான் சிரிப்பாங்க. லெபோனி வந்து சந்திரசூரை ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு கேட்பார், அண்ணா நீங்கள் என்ன சுய நினைவில் தான் இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி பொண்ணுங்களையெல்லாம் இப்படி இன்சல்ட் பண்ணலாம் என்று சொன்னதும் சந்திரசூர் சொல்லுவார், நான் வந்து போந்திதாவை தேடிட்டு இருந்தேன், போந்திதா எங்கே தான் இருக்காங்க, நான் என்னோட கண்ணால் அவளை பார்த்தேன்னு சொன்னதும் லெபோனி கேட்பாங்க, போந்திதாவா அது யாரு என்று கேட்டதும் சந்திரசூட அம்மா அங்கே வந்து சொல்லுவாங்க, இவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிட்டு இவன் எந்த நேரமும் வந்து போந்திதா போந்திதான்னு கொண்டிருக்கிறான், இது என்னோடய பிறந்த வீடு, இங்கே வந்து என்ன தலை குனி வச்சுட்டான், அதுவும் ஒரு தங்கச்சியிட மேரேஜில் வச்சு, நான் இனி எல்லாருக்கு முன்னாலும் எப்படி தலை நிமிந்து நடப்பேன், இது போதும் எனக்கு, நாங்கள் இந்த நிமிஷமே இங்கேருந்து போகணும் அப்படின்னு சந்திரசூருக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சந்திரசூட அம்மாவும் லெபோனியும் அங்கேருந்து போயிடுவாங்க. சந்திரசூர் தனக்குள்ளேயே சொல்லிகிட்ருப்பாரு, நான் உண்மையிலேயே கனவு தான் கண்டேன்னா, இது என்னோட பிரம்மையான நான் போந்திதாவை பார்த்தது என்றுட்டு அப்படின்னு சொல்லுவார், இல்லை போந்திதா இங்கே தான் இருக்காங்க, நான் அவளை பார்த்தேன் என்று சொல்லுவார். இங்கெல்லாம் அனிருத் வந்து சொல்லுவார், நாங்கள் அந்த சிங்கத்தை கொலை பண்ணியாச்சு என்று சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. போந்திதா சொல்லுவாங்க, சக்கா பாபு இப்போது நீங்களும் போங்க என்ன அனிருத் கேட்பாங்க, நானும் போகணுமான்னு போந்திதா சொல்லுவாங்க, நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போயிட்டு ரெடி ஆவங்க, மண்டபத்துக்கு போகணும் இல்லையான்னு கேட்க அனிருத் சொல்லுவார், ஆமாம் நீயும் ட்ரெஸ் பண்ண வேணும் தானே என்ன போந்திதா சொல்லுவாங்க, ஆமாண்டு அனிருத் சொல்லுவார், நீ இப்போயே ரொம்ப அழகாக இருக்கிறாய், இதுக்கு மேலே நீ ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருப்பா, அப்புறம் என்னோடய ஹார்ட்டை நான் எப்படி ஸ்டாப் பண்ணுறது என்று சொன்னதும் போந்திதா சொல்லுவாங்க, அப்படி என்றா ஒன்று பண்ணலாம், நீங்கள் உங்களோட கண்ணை ஒரு துணியால் இருக்க கட்டிடுங்கன்னு சொல்லுவார். அப்போ ரெண்டு பேர் வந்து சிரிப்பாங்க. அப்புறம் போந்திதா சொல்லுவாங்க, சரி சரி நீங்கள் கொடுத்த ப்ரைடல் ட்ரெஸ் அதுகளை போட்டு ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு மணப்பெண்ணாக உங்களுக்கு முன்னாடி வரணும், நீங்களும் சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்கன்னு சொல்லி அனிருத்தை தள்ளிவிடுவாங்க. அப்போது அனிருத் போயிடுவார். போந்திதா அதில் சிரிச்சிட்டு அனிருத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே துளசிப்பூரில் ஆர்சி மென்ஷனில் வந்து மேரேஜ் ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். ட்ரிலோச்சன் மண்டபத்துக்குள்ளே வந்துட்டுருப்பார். அப்போது மண்டபத்தில் வந்து மணமகன் இருப்பார். பண்டிதர் சொல்லுவார், நீங்கள் மணப்பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்ல, சோமநாத் வந்து மணப்பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அவங்க கூட்டி வந்து மணப்பொண்ணை மண்டபத்தில் இருக்க வச்சதும் சம்பூர்ணா வந்து தூரத்தில் இருந்து ஒரு சின்ன லுக்குள்ளால் பார்ப்பாங்க, யாருக்கு மேரேஜ் யார் மணப்பொண்ணுன்னு பார்த்ததும் அந்த டைமில் மணப்பொண்ணு வந்து கையில் வச்சுருந்த வெத்தலையை எடுப்பாங்க, அங்கே சரஸ்வதி. அதை பார்த்ததும் சம்பூர்ணா ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. சம்பூர்ணா மேலேருந்து வேகமாக ஓடி வந்து சரஸ்வதியை பார்த்துட்டு சரஸ்வதின்னு கத்திட்டு வருவாங்க. சரஸ்வதி வந்து மண்டபத்தில் எழும்பி வந்து ட்ரிலோச்சனை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு இந்த மேரேஜ் வேணாம், எதுக்காக இப்போ மேரேஜ் பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சம்பூர்ணா சத்தம் போட்டுக்கின்னு வந்து சரஸ்வதியை கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அப்போது சம்பூர்ணா சொல்லுவாங்க, சைல்ட் மேரேஜ்ன்றதே ஒரு க்ரைம், அனிருத் தான் ரொம்ப ரொம்ப நேசித்த போந்திதாவையே இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் டிவோர்ஸ் பண்ணினார், தங்களோட திருமணத்தையும் முறிச்சிருந்தார். அனிருத் இதை கேள்விப்பட்டாலே ரொம்ப கோவப்படுவார், இந்த மண்டபத்தையும் எரித்து சாம்பலாக்கிடுவார்ன்றதும், அனிருத் தான் இங்கே இல்லையே அவன் தான் எங்கள் எதிரி பிள்ளை, போந்திதாவோட வீட்டை விட்டு ஓடிட்டான், அப்புறம் எதுக்கு நாங்கள் அவன் போட்ட ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், இன்றைக்கி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், யாராலுமே அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்வா. அப்போது எல்லாருமே வந்து சம்பூர்ணாவை கார்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிடிப்பாங்க. சோம்நாத் வந்து சரஸ்வதியை கூட்டிட்டு மண்டபத்துக்கு போவார். அப்போது சம்பூர்ணா வந்து ட்ரிலோச்சன்ட காலில் விழுந்துட்டு சொல்லுவாங்க, எப்படியாச்சும் இந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுங்கள், என்னால் இதை அலோவ் பண்ண முடியாது என்று சொன்னதும் ட்ரிலோச்சன் சொல்வார், ஓகே நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லணும், அனிருத்தும் போந்து தாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லணும்னு சொன்னதும் சம்பூர்ணா ஷாக் ஆகி போய் பார்ப்பாங்க. அப்போ ட்ரிலோச்சன் சொல்லுவார், இப்போ வந்து முடிவு உன்னோட கையில் தான் இருக்குது, போந்திதா அனிருத்தோட லவ் உனக்கு முக்கியமா இல்லை உன்னோட பொண்ணு சரஸ்வதியோட லைஃப் உனக்கு முக்கியமானு சொல்லுவாங்க. அப்போ சம்பூர்ணா வந்து சரஸ்வதியை பார்த்துட்டு இருப்பாங்க.
போந்திதா வந்து ரெடி ஆகிட்டிருப்பாங்க, நெத்தி சுட்டி எடுத்து தலையில் வைப்பாங்க. அப்போது அது இங்கால அனிருத் அதை மேக் பண்ணதை காட்டுவாங்க. அப்படியே அவங்க ஒவ்வொரு ஜுவல்லரியாக போட்டு சாரியை கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு ஜுவல்லரியும் போடைக்க ஒவ்வொரு ஜுவல்லரியையும் அனிருத் தன்னோட கையால் செய்ததை இங்கால ஃப்ளாஷ்பேக்காக காட்டிகிட்ருப்பாங்க. போந்திதா சிரிச்சுட்டு கண்ணாடியில் தன்னை முகத்தை பார்ப்பாங்க, தன்னோட ஃபேஸை கவர் பண்ணி பார்ப்பாங்க, எடுத்து பார்ப்பாங்க, ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. தன்னோட தலையை சீவுவாங்க, ரொம்பவே மனப்பொண்ணாக தன்னை அழகுபடுத்தி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே ஹாலில் வந்து காளி பாட்டி இருப்பாங்க. அந்த டைமில் அனிருத் அதால் வருவாங்க. அவங்க அனிருத்தை கூப்பிடுவாங்க, ராஜான்னு கூப்பிடுவாங்க. அனிருத் போய் என்ன கேட்க காளி பாட்டி கேட்பாங்க, நீ ராணிக்கு வைக்கிறதுக்கு குங்குமம் வாங்கிட்டியான்னு சொன்னால் இது சொல்லுவார் குங்குமம்மான்னு சொல்ல, இல்லையே நான் வாங்கலைண்டு நான் மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ குங்குமம் வாங்கலை, ராணியை மட்டும் எப்படி மேரேஜ் பண்ணிப்ப, குங்குமம் இல்லாமல் அவளோட நெத்தியில் எண்ணத்தை வச்சுப்பான்னு கேட்பாங்க. அப்போ அனிருத் சொல்லுவார் அது குங்குமம் மட்டும் இல்லை, போந்திதா கேட்டால் நான் அவளுக்கு அந்த சந்திரனையும் நட்சத்திரங்களையுமே எடுத்து அவளோட நெத்தியில் வச்சுப்பேன்னு சொன்னதும் காளி பாட்டி சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, உன்னோட பேர் மட்டும் ராஜாவாக இல்லை, உன்னோட பேச்சு தோரணை எல்லாமே ராஜா மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நீ அவளோட நெத்தியில் குங்குமம் தான் வைக்கணும், இந்த நட்சத்திரங்களையா சந்திரனையா நீ போய் மார்க்கெட்டில் வாங்க முடியாது, குங்குமம் ஒரு பொண்ணோட நெத்தியில் வைக்கிறேன்னா அவங்க உனக்கு முழு பொண்டாட்டி ஆக மாட்டாங்க, உங்களோட திருமணம் வந்து முழுமை பெறணும்னா நீ கண்டிப்பாக அவளோட நெத்தியில் குங்குமத்தை வச்சுருக்கணும், அப்புறம் தான் உனக்கு லட்டு கிடைக்கும்னுட்டு. அப்புறம் அவங்க போந்திதா அவனை நினச்சிட்டு சொல்லுவாங்க, இல்லை இல்லை ராணி சொன்ன கிஸ் கிடைக்கும், அதாவது கிஸ்மிஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு சிரிப்பாங்க. அனிருத் ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓகே நான் போய் குங்குமம் வாங்கிட்டு வரேன்னு போயிடுவார். அனிருத் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருப்பார். போந்திதா வந்து இங்கே ரூமில் கண்ணாடியில் தண்ட அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் போந்திதா சொல்லுவாங்க, எங்களோட கிணவெல்லாம் இன்றைக்கி முழுமை பெறப்போகுது, இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக போகிறோம், எங்களை யாராலுமே பிரிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. போந்திதா எங்களை கண்ணாடியில் மூத்தை பார்த்துருக்கோம். அங்கால அனிருத் நடந்து குங்குமம் வாங்க போகிறதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.